வரைக்கும் வரமத்துல வரூ அலமதுல்ல வலத் வசலம் வாலரசூலில்ல அன்புள்ள சௌரலை சோதரிகளே இன்று நாங்கள் ரமதான் நோன்பு இருபத்தி நாலுக்குரிய விஷயங்களை பார்க்குறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் கடந்த ரெண்டு நாட்களாக பெரும் பாவங்கள் அல்லா கிட்ட நெருங்கி வாழ்கிறதுக்கு தடையாக அமையக்கூடிய பெரும் பாவங்கள் என்ற வகையில் பெருமையையும் பொறாமையும் பற்றி நாங்கள் பார்த்தோம் அந்த தொடரில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பாவத்தை பற்றி அல்லாஹ் கி கிட்ட நெருங்கி வாழ்கிறதுக்கு தடையாக அமையக்கூடிய எங்களை அல்லாட அருளிலிருந்து விடக்கூடிய முக்கியமான ஒரு பாவம் பற்றி ஒரு அறிதலை செய்கிறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்கிறேன் அதாவது இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயம் தான் என்னென்னால் அதாவது எப்சர்டான எப்சர்டான வார்த்தைகள் செயல்பாடுகளிலிருந்தும் ஒரு மனுஷன் விலகிருக்கணும் எப்சர்டானண்டா என்ன அதாவது தனக்கு தேவையில்லாத அதை தண்டை தரத்துக்கு அமையாத த தரங்கீழில் தரங்கீழான நடத்தைகள் செயல்பாடுகளிலிருந்து ஒரு மனுஷன் விலகிரிக்கோணம் என்றது இருக்குது அப்போ அது வந்து ஒரு மனுஷனை ஒரு பாவத்து செல்கிற செல்ற அல்லது ஒரு மூமினுக்கு தகுதியுடையது இல்லை என்ற அளவில் அது பார்க்கப்படுவது பாருங்க அது எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனுக்கு பிழையாக அமைஞ்சிருமேன்னா மறுமைனால சொர்க்கவாசிகள் தங்களோட சமகாலத்தில் சமகாலத்துல வாழ்ந்த பெரும் பணக்காரராகவோ அல்லது பெரிய புள்ளிகளாகவோ அந்த ஊரில் வாழ்ந்த மனிதர்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்து போட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்களாம் மா சலகக்கும் ஃபி சக்கர் என்ற இந்த நரகத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க ந குமினல் முசல்லின் நாங்கள் தொழுவவர்களாக ஒலம் ந குனு தாய்மொல் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளி இப்போ அவங்களாகவும் இருக்கையில் வகுன்னா நகூது அல் ஹாயுதீன் அதாவது அதாவது தேவைக்கில்லாத டைம் வேஸ்டிங் விஷயங்கள்ல மிகவும் மூழ்கி கிடந்தோம் அதாவது கால விரயம் செய்கிற விஷயங்கள்ல மூழ்கி கிடந்தோம் என்று அவங்க சொல்லுவாங்களா அப்போ இது மூன்றாவது அந்த தான் நான் சொல்ல வரேன் மூழ்கி கிடக்கிறது என்ன அதாவது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் எப்போவுமே அல்லாட திருப்தியை பெறுறதுக்காகவும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதுக்காகவும் வாழணும் அதுதான் அவன்க இலட்சியமாகவும் எண்ணமாகவும் இருக்கணும் அவன்கிட்ட ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு விஷயமும் அதை நோக்கிதான் தான் இருக்கணும் அப்போ இந்த அவன்ட அல்டிமேட் டார்கெட் அல்டிமே அந்த இறுதியான அந்த இலட்சியத்திலிருந்து அவனை புறந்தள்ளக்கூடிய அவனை அவனுக்கு அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அல்லது அதிலிருந்து அவனை பராக்காக்கக்கூடிய எந்த விஷயத்துலேயும் அவன் கவனம் செலுத்திடக்கூடாது அப்படி கவனம் அப்படி அவனை பராக்காக்கக்கூடியவர்கள் எதுவோ அதுதான் இந்த லகு என்றது அதாவது அற்பத்தனமான விஷயங்கள் என்று நாங்கள் சொல்லலாம் ஒரு மூமின்னு அதில் ஈடுபட மாட்டான் அப்போ நரகவாசிய நரகம் போகிறதுக்கு காரணமான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்கன்னா தொலை இல்லை ஏழைகளுக்கு இல்லை அடுத்தது அற்பத்தனமான விஷயங்களில் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் என்று அவங்க சொல்கிறாங்க அதே மா இப்போ பாருங்கள் நரகத்துக்குரிய ஒரு முக்கியமான பண்பா இருக்குது அதே மாதிரி குவாலிட்டிஸ் ஆஃப் குட் பிலீவர்ஸ் என்ற அதில் வகையில் சூரத்துள் மூமினூன்ல அல்லாஹால லிஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுலேயே ரெண்டாவது பண்பகலாக இதை சொல்கிறான் பாருங்கள் நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனவும் ஃபி ஸ் ஹாஷியோன் அவர்கள் தங்களது தொழுகையில் மிகவும் உள்ளட்சத்தோடு இருப்பார்கள் தள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லதீனவும் அந்நுவன் அவர்கள் லஹுவை புறக்கணித்து வாழ்வாங்க அதில் அதற்கிட்ட போகாமல் அதை புறக்கணித்து வாழ்பவர்களாக இருப்பாங்க இப்போ லவ் வேண்டாம் என்னென்னா சாக்கித் என்று அரபில் சாக்கித் அந்த அப் டு த ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வராத வைகள் அற்பத்தனமானவைகள் அப்போ மூமின்களை பொறுத்தவரை அவங்களோட லைஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனது மறுமையை இலக்காக கொண்டது நல்ல மனிதர்களோடு அந்த அல்லாட திருப்தியை நோக்கமாக கொண்டது அந்த மறுமையை இலக்காக கொண்டு ம அல்லாட திருப்தியை நோக்கமாக கொண்ட ஒரு மூ ஒரு மனித வாழ்க்கை வந்து ஒரு தரத்தில் இருக்கும் அவன் சர்டன் பீப்புளோட அதனால் அவன் அவنده சகவாசத்தை வெச்சு கொள்வான் அவنده இந்த இலட்சியங்கள்ல இந்த அவனை பராக்க இதுலேயும் அவன் ஈடுபட மாட்டான் அதைத்தான் இன்னென அல்லாஹ் تعالی சொல்றான் அந்த வெற்றி பெறக்கூடிய மூமீன்கள் யாரென்றால் அவங்க தொழும்போது அல்லாஹ்வுட உள்ள உறவை மெயின்டைன் பண்ணும்போது குறிப்பாக தொழுகையில் ஈடுபடும்போது மிகவும் உள்ளச்சத்தோட உள்ள ஈடுபாட்டோடு அவங்க தொழுவாங்க அடுத்தது அவங்களோட முக்கியமான பண்பை வரைக்கும் என்னென்னா அவங்க அவங்களோட தரத்துக்கு வராத டைம் வேஸ்டிங் விஷயங்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க அதை புறக்கணித்து வாழ்வாங்கன்னு சொல்லி போட்டுருக்கோம் அதே மாதிரி நான் இதை கொஞ்சம் விலகி கொள்வோம் வேண்டாம் எப்போவுமே நான் இது நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே இதுகளை எடுக்கு இல்லை இது பாவம் என்று சொல்லி இல்லை அப்படி சொல்லிப்படாததால எங்க எத்தனையோ தொலைக்கூடிய எங்கள்ட இளைஞர்கள் வந்து என்று சொல்லி பித்து பிடிச்சி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க டைம் வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு கிளப் ஒன்று அதுதான் அவங்களோட பேஷனாக அது அதுதான் அவங்களோட ஃபேன் கிளப்பாம் அப்போ அது சொல்லி அந்த கிளப் எங்கே விளையாடுதோ அவங்க எவ்வளோ சல்லி கொடுத்தும் அங்கே போயிட்டு பார்க்குறதுக்கு அது அவங்களுடைய வாழ்க்கையை இலட்சியமாக கொண்டிருப்பாங்க ஆ ஆசனல் அதா இதா அது விளையாடினா போய்ட்டு எவ்வளோ இருநூறுவாயோ முந்நூறு பவுனா கொடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு அல்லது அவங்க விளையாடினா அது எந்த வேலையும் சரி அதை விட்டு போட்டு அதை மெச்சை பார்த்து முடிக்கணும் அப்போ இது வந்து அவங்களோட இலட்சியம் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இலட்சியத்திலேருந்து ஒருத்தனை பராக்கக்குழு ஒரு விஷயம் அது மாதிரி தான் கேமிங்கில் ஈடுபடுவாங்க கேமிங் அதாவது கம்ப்யூட்டர் கேமில் ஈடுபடுறாங்க எங்களுடைய இளைஞர்கள் அவங்க தொழிறவங்களை அடிப்பாங்க ஆனால் அவங்கள கலட்டி எடுக்க இயலாத அளவுக்கு மிச்சம் பெஷனேட்டாக அதில் ஒரு எடிக்டிவாக இருக்க இருக்கிறவங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ எடிக்ஷனுன்றது ட்ரக்கை குடிக்கிறதோட மட்டுமல்ல எதில் ஒத்தன் தண்ட பொறுப்பை உணர்ந்து தண்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து வாழ இயலாத அளவுக்கு ஒன்று ஒரு விஷயம் ஒரு அற்பத்தனம் ஒன்று ஒத்த ஒரு ஒரு கருத்து இல்லாத ஒரு வழிவில்லாத ஒன்று ஒத்தனை ஒரு மன உச்சையோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சு அவன் அதில் ஈடுபடுவானோ அந்த விஷயங்களை தான் இங்கே குறிக்குது லகு அதாவது ஒரு மூமின்ற தரத்துக்கு வராத விஷயங்கள் அவன்கிட்ட டைம் வேஸ்டஸ்ஸாக அமையக்கூடிய விஷயங்கள்ன்றத குறிக்குது சூரத்துல் ஃபுருக்கானில் எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா தால சொல்கிறான் அந்த மூமிங்கள்ட்ட யார்டா வல்லதீன் அல்ல ஷதூன் ஜூர் அவங்கள பொய்யானவைகள் அவங்க பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க அதுக்கு சாட்சியாக இருக்க மாட்டாங்க வைதா மர் பில்லகு மர் கிராமா அதாவது டைம் வேஸ்டிங் ஆன அவங்களோட தரத்துக்கு அமைய அவன் தரத்துக்கு அவங்களோட இலட்சியத்துக்கு உதவி செய்யாத அற்பத்தனமான இவன் வீட்டுகளை கடந்து போக வேண்டி வந்தால் அவங்க கண்ணியமாக அப்படியே அதை விலகி சென்றுடுவாங்க அதே மாதிரி அல்லத்தால இருபத்தி எட்டாவது அத்தியாய சூரத்துல் கசஸ்ல ஐம்பத்தி வசனம் சொல்றான் வயதா சமயம் லவ்வ அவங்க அற்பத்தனமான விஷயங்களை காதால் கேட்க வேண்டி வந்தால் ஆஹது அன்பு அதனை அவங்க புறக்கணிச்சுடுவாங்க உக்காளுனா ஆமால்னா உலக்கும் ஆமையுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு வேலைக்கு உங்களுக்கு உங்களோட வேலை மாதிரி எங்களுக்கும் சர்டன் ஆக்ட் ச எங்களுக்கும் கொமிட்மெண்ட்ஸும் எங்களுக்கும் எங்களோட வேலை இருக்குது அதை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசிவிடுவாங்க சலாமுன்னு வரைக்கும் பீஸ் நான் சண்டை பிடிச்சிக்கொள்ள தேவையில்லை நீங்கள் அதை மதிக்கிறன்னா நீங்கள் அதில் இருங்க எங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் வேறு விஷயங்கள் எங்களுக்கு முதன்மை பெறுதுன்ட்டு சொல்லிட்டு போயிடுவோம் ல நம்ப புத்தகில் ஜாஹிதீன் நாங்கள் அறிவினர்களோடு நாங்கள் ஈடுபடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்க போவான் இப்படி சோதரளி சோதரிகளே இப்படி வாழ்க்கையில் அற்பத்தனங்களை டைம் வேஸ்ட்டிங்கான விஷயங்களை விட்டு விலகி வாழ்ந்த அந்த மூமின்களுக்கு தான் அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க அவங்க தான் சொர்க்கத்தின் அனந்தரக்காரர்களாகவும் ஆக போகிறாங்க அப்படிப்பட்ட மூமின்கள் அவங்களுக்கு மறுமையில் அவங்க ஸ்டாண்டர்டாக இல்லையா அவங்கள ஸ்டாண்டர்டான ஆக்கள் அவங்க அப்படியான ஸ்டாண்டர்டில் இருக்கிற பின்னணியில் ஆ இப்போ ம மறுமைக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் ஆ உலகத்தில் தான் கஷ்டப்பட்டு இந்த தேவைக்கு இல்லாத விஷயங்களை விட்டு விலகி இருந்தோம் எங்கேயாவது அதுகளை செய்வோம் ஆன எப்சேட்டில் ஈடுபடுவோம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் அப்படின்னு ஈர்க்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்க அவங்கள்ட நேச்சர் வந்து அதுக்கு இடமளிக்காதுன்றது அப்போ அல்ல அதை சொல்கிறோம் எப்படின்னா இன்னொலில் முத்தகின் நிச்சயமாக இறையச்சம் உள்ளவங்க வெற்றி பெறுவாங்க தான் வெற்றி இருக்குது அந்த வெற்றி எப்படி இருக்குமென்றா அதபா அவங்களுக்கு தோட்டங்கள் இருக்கும் வானபா திராட்சை பல பல தோட்டங்கள் கிடைக்கும் ஓகே பாத்ராபா சம வயதுடைய பெண்கள் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுவாங்க அப்படியே முழு முழு கிண்ணமும் நிரம்பிய மது பானங்கள் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படும் லஹுவன் ஆனால் அங்கு அவங்க லகு அதாவது தேவையற்ற விஷயங்களையோ பொய்யானவைகளையும் அவங்கள அவங்க அவங்க செவிய செவியுற மாட்டார்கள் அப்போ அல்லாஹத்தாலா சொர்க்கத்தில் கொடுக்குற ட்ரீட்டில் உண்டாக அல்லாஹாலா சொல்கிறான் அவங்க அற்பத்தனங்களில் ஈடுபடுறதோ அற்பத்தனமான எப்சிட்டியில் எப்சான விஷயங்களை பேசுகிறதோ அவங்களுக்கு தகுமாகிறது இல்லை மருமை நாள் அது அவங்களுக்கு அதை கேட்க மாட்டாங்க அவங்கன்னு அல்லாஹத்தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் சௌர்லை சௌரலை சௌரியலே குரான்ல நாங்கள் இன்னொரு வசனம் இந்த இந்த விஷயத்தில் ஒரு ஒரு சொல் பாவிக்கப்பட்டது அதாவது வமினி லஹூல் ஹதீஸ் இலி அன்சபி பிகம் அறிவு அறிவில்லாத அறிவில்லாமல் அல்லாஹு தாலாவுடைய பாதையிலிருந்து மனிதர்களை தடுக்கிறது திசை திரும்பி போக வைக்கிறதுக்காக மனிதர்கள் லஹுல் ஹதீஸ் அதாவது அப்சர்டான வார்த்தைகளை சல்லிக்கு சல்லி கொடுத்து வாங்கிட்டு வந்து மனிதர்களுக்கு மத்தியில் பரப்புறவங்க இருக்கிறாங்க ஒமினஸ் மனிதர்கள் சில இருக்கிறாங்க மகேஸ்வரி ரஹுல் ஹதீஸ் அவங்க எப்சர்டான வார்த்தைகளை வாங்குகிறாங்க எதிரில் அன்சபில்ல ம மனிதர்களை அல்லாஹாலோட பாதையிலிருந்து பலரை திசை திருப்புறதுக்காக விஹை அயல் අන්න මනිදිර අරින්තු කොල්ලාද නිෙල ඔයත්ත හෙදා අවුසවා අදන අව පොල්ලිදු පෝකාහාවුන් කරද රාංගන් අල්ලව තරසොර. උලායි එක ලහු මාදාබුන් මුහිීන් අවවලක මෙහෝ නෝවිනය තරකුඩිය ඉලිවාන වේදනය කිරිකිදන්න. අප පාරගන්ට අදවද. இந்த எர்டான மனுஷர்கள மனுஷர்களை இலட்சிய பாதையிலிருந்து த தடுக்கக்கூடிய இதுகளில் நாங்கள் சல்லி கொடுத்து மனுஷர்கள் ஈடுபடுறோம் படம் பார்க்க போகிறது சொல்ல படம் பார்க்க போகிறது மியூசிக் கேட்குறது சிலருக்கு அவங்களோட லைஃப் கொமிட்மெண்ட் அது அவங்க காதில் அடித்து கொண்டிருப்பாங்க அவங்கள வந்து படிக்க போனாலும் அதை கேட்டுக்கொண்டே போனோம் அவங்க ஒரு படம் கதை வந்தால் போதும் அவங்களுக்கு தெரியாத படம் ஒன்று இல்லை அப்போ இவ்வளவு தூரம் எங்கிட்ட முஸ்லீம்களில் கூட யங் யூத் யங் கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒரு படத்தை கதைச்சா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா படமும் தெரியும் அது எப்படி என்னண்டு வரும் அப்போ இவங்களுக்கு எப்படி குரானை படிக்க நேரம் கிடைக்க போகுது அப்போ சல்லி கொடுத்து அதை இது வந்து சல்லி கொடுத்து வாங்குறதை அவங்க வாங்கினுன்றதுங்கிற குறிக்கலை சிலர் வாங்கி கொண்டு வந்து மனிதர்களில் வழி கெடுக்கிறதுக்காகவே வாங்கி கொண்டு வ வர்றாங்களே அதாவது நது ஹாரிஸ் என்ற சம்படி வந்து குரான் ஓதப்படுறத மக்கள் கேட்குறாங்க என்றதுக்காக அதனால் பொறாமப்பட்டு எங்கேயோ போயிட்டு சல்லிக் கொடுத்தோ பே பண்ணியோ அதாவது பனு உஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களில் உள்ள வசனங்கள் எல்லாம் படித்து கிடிச்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே குரான மாதிரி இவர் ஓதுறதா ஏன்னா குரானை அவங்க கேட்கக்கூடாதுன்றதுக்காக இவர் ஓதி ஓதி காட்டுறது குரான் அமைப்பில் வா நான் திருப்பி அவர் ஓதுறது அப்போ மனிதர்கள் அப்போ அங்கே போயிட்டு கேட்காம இவர் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்ற நோக்கத்தில் அப்போ அவர் தான் சல்லி கொடுத்து வெப்சைடான விஷயங்களை வாங்கி கொண்டு வாரார் மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்காக அவருக்கு அறிவில்லை தான் செய்கிறது என்னன்றதை பற்றி மனிதர்கள் அறிவில்லாத நிலையில் அவங்க அதில் மாட்டிக்கொள்றாங்க சரியா இதை அவர் ஒரு ஜோக்காக அவர் ஒரு அவர் என்டர்டெய்னிங்காக அவர் எடுத்துக்கொள்கிறாரு அவங்களுக்கு அத்தகையவங்களுக்கு ஒரு இழிவான வேதனைக்குதுன்னு அல்லதால சொல்கிறேன் അപ്പം ഇങ്ങനെ ലഹുണ്ട് അത് വേർഡ് ഭാവിക്കെടുത് ലഹുൽ ഹദീസ് ഒരു ഇലക്ഷ്യമിക്ക മൂമിനെ പൊറത്തവരെയുള്ള അവനക്ക് വേറെ എതും എനിക്ക് ഇൻട്രസ്റ്റ് എന്ന് കൊണ്ട് നിൽക്കാതെ അവനക്ക് ഉള്ളതെല്ലാം മാർക്കത്തെ മാര്ക്കത്തെ പഠിക്കണം അല്ലാട മാര്ക്കത്തെ വരുമ്പറ മനീകളോട് സേന്തിരിക്കണം அத்தகைய கூட்டங்களுக்கு போகணும் அதை பத்தி ஆகியுமென்கள் பேச்சுகளில் அனலாய்சிஸ்வல்ல ஈடுபடணும் இப்படி தன்னை சூழ்ந்து அல்லா பத்தின வார்த்தைகளும் ரசூலை பத்தின வார்த்தைகளும் அல்லாக்கு அவ திருப்திப்படுத்தி வாழ்றது என்பது பத்தின ஆராய்ச்சிகளோடையும் கே கல்வி கேள்விகளோடையும் இருக்க வேண்டிய ஒரு மூமெண்ட் அற்பத்தனங்கள் ஒரு பிரயோசனமும் தராத டைம் வேஸ்ட்டையும் அவனோட இருந்து அவனை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள்லேயும் தான் இந்த கொண்டு வந்து தரக்கூடிய எதுலேயும் அவனுக்கு கவனம் போகாது அப்போ அப்படியாக கவனம் போகுதுன்ற உண்மையிலேயே பயப்படுவோம் நம்ம அந்த ஆட்கள் அல்லாவதாலா தந்த அருளில் கோம்ப்ரமைஸ் பண்ணுறேனே அல்ல ஒருவேளை என்னோட கோவப்பட்ட அவன் அருளை என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடுமேன்னு பயப்படுவோணும் இந்த தொசலை தொழுது கொண்டே என்ன செய்வாங்க പടം പാപ്പാൽ പോതിയാലോ മ്യൂസിക്കലേ ഇരിപ്പാൽ ഇന്ന് ഫുട്ബോൾ ഗെ ഫുട്ബോളിൽ ഒരു ഒരു ക്ലബ് വെള്ള സപ്പോർട്ട് പണിക്കൂടെ അങ്ങനെ ഇങ്ങ പോകുന്നത് ഇരിക്കാൻ അവങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് ഉള്ളിൽ വന്നാലും അവളുടെ അവർസ് അൻ്സ് ഫുട്ബോളിൽ കഥക്കുന്നത് ഒൻ്റെ ക്ലബ് എത് എന്ന ക്ലബ് ഏത് കഥച്ച് കൊണ്ടിപ്പാൽ അതുമാതിരി கேமிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இடையில இளைஞர் அவங்களை எப்படி சாதிக்க போகிறாங்க உலகத்தில் எப்படியெல்லாம் செஞ்சால் எப்படி சாதனையாளர்களாக வரப்போகிறாங்க எனவே இந்த மா தான் அது மீன் பண்ணுது லகு அண்டு தரம் இல்லாத அந்த அப் டு த ஸ்டாண்டர்டுக்கு வராத அது வார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது செயல்பாடுகளாக இருக்கட்டும் அப்படி அதுகளில் ஒரு மூமி ஈடுபடக்கூடாது இது பாரதூரமான விஷயம் நரகத்துக்கு போன ஒருத்தர் தனட்ட அந்த பண்பு இருந்ததால் தேவைக்கில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு தேவைக்கில்லாத ஆக்களோட சும்மா அழைஞ்சு தெரிஞ்ச பின்னணியில் நான் விஷயத்தை விட்டுட்டேன் அதனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேண்டு அவன்ட கட் ஃபீலிங் அவன்ட அவன் அந்த நரகத்துக்கு அவன் தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அல்லா சொன்னதாலேயோ அல்லது அவன்ட மனசாட்சியில் அவன் விளங்கின அந்த விஷயத்தை சொல்கிறான் நான் தொலையில் ஏழைகளுக்கு உணவளிக்கையில் அடுத்தது நான் டைம் வேஸ்டில் அவளோட சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அவன் சொல்கிறான் அது எனவே இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் நாங்கள் விளைவிக்கிறதோடு எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் அப்படியாக ஈடுபடாத வகையில் நாங்கள் இருக்கிற துவாக்கியக்கோனும் அடுத்தது அவங்களுக்கு இதை இத உண்மை தன்மையை பற்றி சொல்லுவோம் இதெல்லாம் சைத்தான்கிட்ட ஷைத்தான் வந்து மனுஷனை அல்லாட பாதையிலேருந்து திருப்புறத்துக்காக வச்சு கொண்டிருக்கிற ஆயுதங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இதை வச்சு தான் அல்லாட பாதையிலேருந்து அவன் திருப்புறான் இந்த இடத்துல நாங்கள் குரான்ட வழ வழிகாட்டோன்னு சொல்கிறேன் ஏனென்றால் குரானில் கவுலின் இல்ல லி ரகீபுன் அத்தீத் அவங்க எந்த ஒரு வார்த்தையை மொழிஞ்சாலும் அதனை ரஃபீம் அத்தீதந்த மலக்கள் அதை பார்த்து கொண்டு தான் நிற்கிறாங்க அந்த மலக்குள் ஒன்று அதனை நன்மையின் பக்கம் எழுதுவாங்க அல்லது தீமையின் பக்கம் எழுதுவாங்க எந்த ஒரு வார்த்தையை மொழிஞ்சாலும் கூட என்றது அப்போ எத்தனை வசனங்கள் எவ்வளோ நேரங்கள் அப்போ இதில் ரெண்டில் ஒன்று எழுதிப்படும் சும்மா விடப்படாது ஒரு வார்த்தை இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சும்மா விடப்படாது அது ஒன்று நன்மையின் பக்கம் எழுதிப்பட போகுது அல்லது தீமையின் பக்கம் எழுதிப்பட போகுது இந்த உணர்வு எங்கள்கிட்ட அறிக்கணும் அதே மாதிரி சல்லல்லா அலே அவங்க சொன்ன இதையும் நாங்கள் மைண்டில் வச்சு கொள்ளணும் என்னென்னா இஸ்தாயு மின் ஹக்கல் ஹயா நீங்கள் வந்து அல்லாக்கு உண்மையாகவே உண்மையான முறையிலேயே நீங்கள் அல்லாக்கு வெக்கப்பட்டு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அப்போ தானே ஒரு நாங்கள் மதிக்கிற எங்களை அவர் மதிக்கிறார் நாங்கள் அவரை மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் அற்புதத்தனங்களில் ஈடுபடுவோமா சும்மா வைக்கி வைக்கப்படக்கூடிய விஷயங்களில் ஈடுபட தானே நாங்கள் ஒரு சீரியஸான ஹியூமன் பீயிங்னு காட்டிக்கொள்ள பார்ப்போம் தானே நானும் சம்போடித்தாண்டு காட்டிக்கொள்ள பார்ப்போம் தானே ஒரு சாதாரண மனுஷன் எங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு உயர் நிலையில் உள்ள ஒரு மனுஷன் எங்களோட இருந்தாலே நாங்கள் எங்களை இவ்வளோ தூரம் எங்களை ஒழுங்கு ப படுத்திக் மாதிரி நடக்க பார்க்குறோம் அப்போ எல்லாம் எங்களோட இக்கிறானு ஒருத்தர் நினச்சா எப்படி நடக்கணும் அப்போ எல்லா வாய அவர்ட செயல்பாட்டுகளில் உள்ளத்தை கூட கவனமாக கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேண்டாம் எல்லாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அந்த உணர்வு தரட்டும் அல்லாவும் என்னோட ஈக்கிறான் வழக்குமார்கள் என்னோட ஈக்கிறாங்க எனவே நான் மிச்சம் பொறுப்பான வழியில் எந்த நேரத்தை எந்த வார்த்தைகளை எந்த செயல்பாடுகளை அமைச்சு கொள்ளணும் என்று விளங்கி நாங்கள் எங்களில் தரப்படுத்திக் கொள்றதுக்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கின்றேன் வாக்ரத அலமதுல்லா அரபுல்லாலமி